ஹலோ வெல்கம் டு வேதாஸ் கார்னர் இன்னிக்கு சுகர் ஃப்ரீ ரவா லாடு பற்றி தான் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கோம் இந்த ரவையை நல்லா செவக்க வறுக்கணுங்க ஏன்னா வெள்ளை கலர் மாறிடும் அதனால வாசனை வர வரைக்கும் வறுத்தா போறேன்னு சில பேர் சொல்லுவாங்க ரவை வேக விட போறதில்ல உப்புமா மாதிரி ஏன்னா வயத்து ஜீரணம் ஆகணும் இல்லையா அதனால நல்லாவே செவக்க வச்சு அதை எடுத்துக்கலாம் எங்கள் மாமியார் எங்கள் அம்மாலாம் தான் சொல்லுவாங்க நல்லா செவக்கணும் ஒரு அஞ்சாறு ஏலக்காயை தோல் எடுத்துட்டு அதோட சேர்த்து இதை ரவையோடு சேர்த்து வறுக்கிறோம் ஏலக்காய் தனியாக பொடி பண்ண வேண்டாம் ரவையோடு சேர்த்தே வறுத்துட்டு பொடி பண்ணிடலாம் மிஷின் வசதி இல்லாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக சென்னையிலெல்லாம் ரவையை வறுத்துட்டு எடுத்துகிட்டு போனால் சக்கரை தண்ணி ரவை தனியாக அழகாக அரைச்சி கொடுத்துருவாங்க மிஷினில் ஆனால் இந்த மாதிரி மிஷின் வசதி இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக்சியில் எப்படி ரவா லாடு பண்ணுறதுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக நல்லா செவக்கணும் செவக்க வருதுனாச்சு ஒரு பாத்திரத்தில் மாத்தின்ட்டோம் இப்போ எந்த சக்கரை யூஸ் பண்ண போறேன்னா ஸ்டீவியானா இது ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டீவியானா செடி வீட்டில் வளர்த்தோன்னா அஞ்சாறு இலையை பறித்து டீ பவுட்ரப்போ போட்டு கூட குடிக்கலாம் தனியாக சர்க்கரை வேண்டாம் அந்த இலையில் அவ்வளோ சுகர் இருக்குங்கிறாங்க அதுலேருந்து வந்த சர்க்கரை தான் இது இதுதான் டெய்லி காஃபிக்கு யூஸ் பண்ணுறோம் இது வந்து சவுதியில் இருக்கும் நாங்கள் லூலூ ஷாப்பில் கிடைக்கிறது வேற எந்த மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கல லூலூ ஷாப்பில் தான் கிடைக்கிறது இது இது வந்து நார்மலாக இது ஒரு ஸ்பூன் எடுத்தா மூன்றரை ஸ்பூன் சர்க்கரைக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இதில் ஸ்வீட்னஸ் இருக்கு அதனால இது அரை டம்ளர் தான் போட்டுக்கிறேன் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ரவைக்கு அரை டம்ளர் இந்த ஸ்டீவியானா சுகர் போட்டுக்கோ இதில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு தான் எடுத்துக்கணும் அரை டம்ளர் எடுத்துருக்கேன் இதையும் மிக்சியில தனியாக பொடி பண்ணிக்க போகிறேன் இந்த மிக்ஸியில ரவை பொடி பண்ணுறப்ப முக்கியமான பாயிண்ட்டு அரை அரை மிக்ஸி தான் எடுத்துக்கணும் ஃபுல்லாக திணற திணற போட்டு அரைச்சிடாதீங்க அரை மிக்சி போட்டு நல்லா நைஸாக அரைக்க முடியும் ரெண்டாம் தட்டியாக போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு தடவையாக அரை அரை டம்ளராக போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கிறேன் ஃபுல் மிக்சி போட்டிங்கன்னா குரக்குறன் இருக்கும் ரவா லாட் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது உங்களுக்கு நைஸாக வேணும்னா கொஞ்சம் வேணால் சளிச்சுக்க கூட சளிச்சிக்கலாம் ரவையை அரைச்சிட்டு இப்போ இந்த சக்கரையை அரைச்சின்னு வந்திருக்கேன் ரவை கூட நல்லா ஃபைனாக பொடியாக எடுத்து இந்த சர்க்கரை கொஞ்சம் லேசாக கொடி மாதிரி கரகரான்னு இருக்கு லைட்டாக நல்லா கலந்துக்கிறோம் இப்போ டயட் கான்ஷியஸ் இருக்கிறவங்களுக்கு முழு நெய் விட்டு ரவாலாடு பிடிக்கணுமா அப்படின்னு யோஜனை வரும் அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு முக்கால் வாசி நெய்யும் கால் வாசி சமையல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லையா அதையும் ஊற்றி செய்யலான்னு இந்த டிப்ஸை எனக்கு சொல்லி கொடுத்தது மிஸ்ஸஸ் கீதா பரமேஸ்வரன் தேங்க்யூ ஸோ மச் மேம் இப்போ சமையல் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுறேன் முக்கால்வாசி நெய் கால்வாசி சமையல் எண்ணெய் ஒண்ணு வாசனை வித்தியாசமே தெரியாது ஃபுல் நெய் நமக்கு சேராது இந்த மாதிரி பொடியா முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிக்கிற முழு முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் திராட்சையும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் பொடி பண்ண பொடி பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு அதை நல்லா ஓரளவு செவக்க வச்சு இந்த நெய்யில் நெய் எண்ணெய் கலந்த இதில் செவக்க வச்சு இதில் போட்டுரும் இது கொஞ்சம் சூடா இருக்கிறப்ப பிடிச்சாதான் ரவை உருண்டை பிடிக்க முடியும் எடுத்து சூடு இருக்கேன்னு சொல்லி விட்டுட்டோன்னா ஆறி எடுத்துன்னு ரவா உருண்டை பிடிக்க வராது திருப்பி நெய் காய்ச்சி ஊற்றுற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் சூடு பொறுத்துண்டு நல்லா உருண்டை உருட்டிடணும் சூடாக இருக்கிறப்ப உருண்டை செஞ்சால் தான் சரியாக வரும் நல்லா கலந்துன்ட்டோம் ஓர குதிக்குதே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கொஞ்சம் பொறுக்கிற மாதிரி இருக்குது நல்லா உருண்டைகள் உருட்டியாச்சு இந்த சுகர் ஃப்ரீ பற்றின ரவா லாடு பற்றி உங்களோட கமெண்ட்ஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள் எல்லாரும் தீபாவளிக்கு ஸ்வீட் சாப்பிட்றப்போ டயாபட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட முடியாமல் இருக்கிறதுக்கால ரூம் போட்டு யோசித்து இப்படி ஒரு ஸ்வீட் பண்ணினா என்னன்னு தோணித்து டெய்லி காஃபி டீக்கெல்லாம் இந்த சக்கரை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படி இருக்கிறப்ப ரவா உருண்டை செஞ்சால் என்னென்னு ஐடியா வந்து தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது பற்றின உங்களோட கமெண்ட்ஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் அந்த டயட் கான்ஷியஸ் இருக்கவங்களுக்காக கொஞ்சம் நெய் கம்மி பண்ணி எண்ணெய் மிக்ஸ் பண்ணுறதை பற்றியும் உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேதாஸ் கார்னர் தேங்க்ஸ்